மூன்று விஷயத்த அடக்குனீங்கனாவே முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சு. முதல்ல என்ன? தூக்கம். ரெண்டாவது என்ன? சாப்பாடு. மூன்றாவது என்ன? நாக்கு, அதாவது தேவையில்லாத வார்த்தைகள். இப்போ நீங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்கல்ல, எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே ஒரு பெரிய விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, ஒரு பெரிய ஆளுங்களோட காண்டாக்ட் கிடைக்கவே மாட்டேங்குது, கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிற முடியவே முடியாது. நீங்கள் இதே மனநிலையில் இருந்தீங்கன்னா 200% முடியாது. ஏன்? இந்த கோடி கோடியாக சம்பாதிக்கணும், நல்ல வசதியாக வாழணும், நிறைய பேரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், மக்கள் என் பின்னாடி இருக்கணும், நிறைய புண்ணியம் சேர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா இறை சார்ந்த பொருட்கள். இறை சார்ந்த பொருட்கள், இறை சார்ந்த பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இறைவன் அப்ரூவல் பண்ணாமல் உங்களுக்கு வராது, அது வராது அவ்வளோ சீக்கிரம். ஏன் வராது? ஏன் வராது என்றால், நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் நினைக்கக்கூடிய நினைப்பை பொறுத்து உங்கள் மூச்சு வரும். உங்கள் எண்ணம் மாறுச்சுன்னா மூச்சு மாறும், தெரியுமா உங்களுக்கு? அப்போ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனை பாதிக்க வைக்க செய்யுமா செய்யாதா? வெதர் இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவாகவும் பாதிக்கும், நெகட்டிவாகவும் பாதிக்குமா பாதிக்காதா? இப்போ எண்ணம் மாறும்போது பார்வை மாறுகிறது, சொல்லும் மாறுகிறது, உங்களுடைய மூச்சும் மாறுகிறது. அப்போது உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய வெளிப்புற சூழ்நிலை, வெளிப்புற சுச்சுவேஷன், வெளிப்புற ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறுமா மாறாதா? குருவே சரணம். பிப்ரவரி 4 சென்னையில், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சென்னை மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கான முக்திக்கான ஞானப்பாதையும் பொருளாதார மேம்பாட்டையும் இறைநிலையை பெறுவதற்கான வழிவகையிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த மூன்று விஷயத்தை அடக்குனீங்கனாவே முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சு. முதல்ல என்ன? தூக்கம். ரெண்டாவது என்ன? சாப்பாடு. மூன்றாவது என்ன? நாக்கு, அதாவது தேவையில்லாத வார்த்தைகள். மூணு கண்ட்ரோல் ஆச்சுன்னா எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். உடனே நீங்கள் என்ன அடுத்து உங்களுக்கு சிந்தனை வரும்னா, தூக்கம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு, அப்போ கம்மியாக தூங்கணுமா அப்படின்னு சொல்லி கம்மியாக தூங்கக்கூடாது. உங்கள் பாடிக்கு எவ்வளோ வேணும், எங்கே வேணும், எப்படி வேணும், எவ்வளோ தூக்கம் வேணும்னு உங்கள் பாடிக்கு தெரியும். இப்போது காஷ்மீரில் இருக்கிறவர் தண்ணி கம்மியாக குடிக்கிறாரு, அவர் ஒரு நாளைக்கு 7-8 லிட்டர் தண்ணி குடித்தா என்ன ஆகும்? போய் சேர வேண்டியதான். எங்கள் காஷ்மீரில் 7-8 லிட்டர் தண்ணி குடித்தா என்னத்துக்குங்க ஆகுறது? ராஜஸ்தானில் இருந்தால் குடிக்கிறதுல ஏதோ ஒரு நியாய தர்மம் இருக்குது. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு சில யாராவது டாக்டர்ஸ் இருக்கீங்களா? சாரி, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் கேட்டு தான் ஆகணும். முன்னாடியே இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் சொல்கிறேன் நான். எல்லா டாக்டர்ஸையும் சொல்ல, ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 6-7 லிட்டர் தண்ணி குடிங்கிறான். யார்? உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்தையும். ஐஸ்லாண்டில் இருக்கிறோம், ஒரு நாளைக்கு 7 லிட்டர் தண்ணி குடித்தா என்ன ஆகும்? மவுத்தாய் போய் சேர வேண்டியதான். இதில் என்ன டவுட்டு? அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், தத்துவம் நல்லது தான், அந்த தத்துவம் எல்லா நேரத்திற்கும் சூட் ஆகாது, எல்லாருக்கும் சூட் ஆகாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பழமொழியோட அர்த்தமும் மாறும், தத்துவத்தோட அர்த்தமும் மாறும், தத்துவமே மாறும். ஏன் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, எவனோ ஒருத்தன் சொல்லிட்டா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், அப்படியே ஃபாலோ பண்ணி மாட்டீங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிங்களாலாம் தப்பிக்க முடியாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அந்த தத்துவத்தை எப்படி நமக்கு சாதகமாக, அதாவது எகெயின்ஸ்டாக கிடையாது, நெகட்டிவாக கிடையாது, பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும்னு யோசிக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், இந்த மூன்று விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சு. முக்கால்வாசியில் 99% ஆஃப் ப்ராப்ளம் முடிஞ்சுன்னு சொல்கிறேனே. அப்போது ஆசை, மனம், இதெல்லாம் எதன் மூலியமாக வெளிப்படும் அப்படின்னா, வெளியில் நீங்கள் பேசக்கூடிய உங்கள் வார்த்தைகள் மூலியமாக தான் அதிகமாக வெளிப்படும். எஸ்ஆர்னோ, எப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறீங்க? இப்போ நீங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்கல்ல, எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே ஒரு பெரிய விஷயம் நடக்கவே மாட்டேங்குதுங்க, ஒரு பெரிய ஆளுங்களோட காண்டாக்ட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் முடியவே முடியாது. நீங்கள் இதே மனநிலையில் இருந்தீங்கன்னா 200% முடியாது. ஏன்? இந்த கோடி கோடியாக சம்பாதிக்கணும், நல்ல வசதியாக வாழணும், நிறைய பேரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், மக்கள் என் பின்னாடி இருக்கணும், நிறைய புண்ணியம் சேர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா இறை சார்ந்த பொருட்கள்னு அர்த்தம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன?
இறை சார்ந்த பொருட்கள். இறை சார்ந்த பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இறைவன் அப்ரூவல் பண்ணாமல் உங்களுக்கு வராது. எல்லாமே இறைவன் அப்ரூவல் பண்ணி தான் வரும். ஒரு சில விஷயம் இருள் மூலியமாக கூட வரும், பட் அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும், ஒரு கட்டத்துக்கு மேலே அதை விட்டுருங்க. மெயினாக என்ன அப்படின்னா, இந்த ஒளி சார்ந்த பொருட்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் வைக்கணும், நான் உயர்ந்த நிலைக்கு போகணும், இது எல்லாமே எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இறைவனை சார்ந்தது. ஏன் உங்களால் அடுத்தடுத்த கட்டம் போக முடியலை அப்படின்னா, ஏன் உங்களால் அவ்வளோ பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய தராதரத்தை இன்னும் நீங்கள் உயர்த்தி கொள்ளவில்லை. தராதரம் அப்படின்னா என்ன? நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற சொத்தா, நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற நகையா, மனப்பக்குவம். எழுதி தரேன், நான் இது உலகத்துக்கெல்லாம் பேசலை, உங்களுக்கு பேசுகிறேன். இன்றைக்கி எத்தனை பேர், 90 பேர் வந்திருக்கீங்கன்னா, எத்தனை பேர் வந்திருக்கீங்க, வாலண்டியர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி? 80+ ஓகே, 80+ 18 வச்சு போகிற எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு 80 பேர் வந்திருக்கீங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த 80 பேருக்கு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க. இறைவனை பொறுத்தவரை, இறைவனை காரணம் சொல்லும் வரை, இறைவனை பற்றி உணர வேண்டும் என்று இருக்கும் வரை, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இறை சார்ந்த பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சேராது. புரியுதா? இந்த இறை சார்ந்த பொருட்கள் அவ்வளவு எளிதில் உங்களை வந்து சேராது. பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இறை சார்ந்த பொருள்னா என்ன? நீங்க இப்ப எதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இறை சார்ந்த பொருட்கள். அது வராது அவ்வளவு சீக்கிரம். ஏன் வராது? ஏன் வராது என்றால், நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் நினைக்கக்கூடிய நினைப்பை பொறுத்து உங்கள் மூச்சு வரும். உங்க எண்ணம் மாறுச்சுன்னா மூச்சு மாறும், தெரியுமா உங்களுக்கு? கோபமா இருந்து பாருங்க, மூச்சு எப்படி போகுதுன்னு பாருங்க. அமைதியா இருங்க, மூச்சு எப்படி போகுதுன்னு பாருங்க. நல்லா சந்தோஷமா இருங்க, மூச்சு எப்படி போகுதுன்னு பாருங்க. வெறுப்புணர்வோடு இருக்க மூச்சு எப்படி போகுதுன்னு பாருங்க. அப்போ என்ன எண்ணத்தில் இருக்கின்றீர்களோ உங்கள் மூச்சு அதன் அடுத்த வினாடி மாறும், அடுத்த வினாடி ஜாஸ்தி. இது ஒரு வினாடிங்க, இந்த ஒரு வினாடியை 100 டிவைட் பண்ணீங்கன்னா அதுல ஒன்று எவ்வளவு வரும்? அந்த வினாடியில மாறும் மூச்சு. ஸோ முதலில் எண்ணம் மாறும்போது மூச்சு மாறுகிறது, மூச்சு மாறும்போது பார்வை மாறும், அப்புறம்தான் வார்த்தை மாறும். வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி மூச்சு, எண்ணம், பார்வை, இது மூணு ஆக்டிவேட் ஆகிடும். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? வார்த்தை லேட்டராக தாங்க வரும். அதுக்கு முன்னாடி மூணு எது எது ஆக்டிவில் இருக்கும்? உங்களுடைய எண்ணம், மூச்சு, பார்வை, இது மூணு மாறிடுச்சுனாவே ஈஸியாக உங்களை கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்றது. பெண்களுக்கு இதில் உணர்வு தன்மை, உணர்வு நிலை ரொம்ப 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 ஜாஸ்தி. உங்கள் பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க, என்ன ஆட்டிடியூடில் இருக்கீங்க. ஏன்னா அது சக்தி நம் சாது, அது அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. இது எங்கள் மீன் குஞ்சுக்கிட்ட போய் ஏய் நீ எப்படி இப்படி நீந்துற அப்படின்னு கேட்டால் இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? மீன் படைக்கப்பட்டதே நீந்துவதற்காக தான். ஒரு கழுகுக்கிட்ட போய் ஏய் உன்னால் ஏன் இப்படி இவ்வளோ தூரம் உன்னால் எப்படி பறக்க முடியுது இப்படி கேட்டால் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இருக்கா? அதுபோல் பெண்கள்கிட்ட போய் உனக்கு எப்படி எல்லாத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறேன், எப்படி நீங்கள் வந்து கழுகுகிட்ட போய் எப்படி உயர பறக்கிற அப்படின்னு கேட்கக்கூடாதோ, எப்படி ஒரு மீன்கிட்ட போய் எப்படி உன்னால் இப்படி நீந்த முடியுது அப்படின்னு கேட்கக்கூடாதோ, அதுபோல் பெண்கள்கிட்ட போய் உன்னால் எப்படி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா சக்தி நம்ம படைப்பே அப்படித்தான் இருக்கு. இப்போது உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுடைய பார்வை மாறுகிறது, மூச்சு மாறுகிறது, மனம் மாறுகிறது, மனம் மாறும்போது வார்த்தையும் மாறிவிடுகிறது. இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்ற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்குதுங்கிறேன். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சனை பாதிக்க வைக்க செய்யுமா செய்யாதா? வெதர் இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவாகவும் பாதிக்கும், நெகட்டிவாகவும் பாதிக்குமா பாதிக்காதா? 200% பாதிக்கும். இப்போ ஏன் உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே அமையலை? ஏன் அமையலை அப்படின்னா, உங்கள் கேரக்டர் சரியில்லைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், ஆனால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. இப்போ புரிய வைக்கிற மாதிரி சொல்கிற அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியில்லை அப்படின்னா நீ ஏதோ தப்பான ஆள், கெட்டவன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, அது அப்படி இல்லை. சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அடையணும்னு நினைக்கக்கூடிய அந்த லெவல் பொருளுக்கு, அந்த லெவல் மெட்டீரியலுக்கு உங்களுடைய எண்ணம், உங்கள் பார்வை, உங்கள் சிந்தனை போதுமான கெப்பாசிட்டியில் இல்லை. இந்த தூண்டில் போட்டு அந்த மீனெல்லாம் பிடிக்க முடியாது. புரியுதா?
நீங்கள் வச்சிருக்கிறது இத்தனை உண்டு ஸ்பூனு, எதை க எதை எதை அளக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கடலை அளக்கணும்னு நினைக்கிறீங்க, எதை வச்சு எப்படி அளக்க முடியும்? எவ்வளோ நாள் அளப்பீங்க? இல்லை திருமூலர் மாதிரி உங்களுக்கு ஒரு 4000 வருஷம் கொடுத்துட்றேன் நான், 4000 வருஷம் வாழுங்கன்னு. ஆனால் வேலை என்னென்னா ஸ்பூனில் மொத்தத்தையும் எடுத்து எடுத்து நீ கொட்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வேணுமா 4000 வருஷம்? போ ஏண்டா, 4000 வருஷம் இருந்தால் நான் ஏன்டா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்? நான் ஏன் கடல் தண்ணியே ஸ்பூனில் அள்ளி வெளியில் ஊற்றிட்டுருக்கேன்? எவ்வளோ உருப்படியான வேலை இருக்குது, அதை போயிலடா பார்ப்பேன். அப்படித்தான் இப்போது எண்ணம் மாறும்போது பார்வை மாறுகிறது, சொல்லும் மாறுகிறது, உங்களுடைய மூச்சும் மாறுகிறது. அப்போது உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய வெளிப்புற சூழ்நிலை, வெளிப்புற சுச்சுவேஷன், வெளிப்புற ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறுமா மாறாதா? எல்லாமே மாறி போயிடும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.